ராமாயணமோ மகாபாரதமோ அதுல வர்ற சில நிகழ்வுகள் நமக்கு ஒரு சில நேரங்கள்ல முரண்பாடா இருந்தாலும் அது மூலமா சொல்ல வர கருத்து உண்மையிலே நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு நீதியதா விட்டு செல்லுது. அதன்படி பார்த்தா புராண காலத்துல வாழ்ந்த சில பெண்கள் திருமணம் ஆகி இருந்தாலும் அவங்கள கன்னிகளாகவே பாவிச்சு அவங்கதான் பரிசுத்தத்திலும் பரிசுத்தம் அப்படின்னு போற்றப்படுது. அகல்யால ஆரம்பிச்சு மண்டோதிரி, குந்தி, தாரா இவங்க எல்லாருமே வாழ்க்கையில பல துன்பங்களை அனுபவிச்சாலும் அவங்கவங்க கணவர்களை விட்டு வேற ஒரு கணவரை மனதால நினைத்தாலும் கரம் பிடித்தாலும் அவங்க பியூரிட்டியாவே கன்சிடர் பண்ணப்பட்டாங்க. கன்யா அப்படின்னு இவங்க எல்லாரையும் சொல்வதுண்டு. இந்த கன்யா அப்படிங்கறது அவங்களோட கேரக்டரை தான் குறிக்குது. ஏன்னா கன்யா அப்படிங்கறதுக்கு இன்னொரு ஒரு பொருள் பெண் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். முதலாவதா குந்தி தேவி. ராமாயணம் முடிஞ்சதுக்கு பிறகு குந்தி தேவிக்கு ரிஷி துர்வா ஒரு மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க. அந்த வரத்தின்படி அந்த மந்திரத்தை எந்த கடவுளை நினைச்சு சொன்னாலும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வரம். ஸோ முதல்ல அந்த வரத்தை கடவுள் இந்திரன் மேல அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு உடனே கர்ணன் பிறந்தார். ஆனா திருமணம் ஆகாத ஒரு பெண் ஒரு குழந்தையை ஈன்றெடுத்ததால அந்த குழந்தைய சமுதாயத்துல வளர்க்க முடியாது அப்படிங்கறதால அந்த குழந்தைய கைவிட்டுட்டாங்க. அதன் பிறகு குந்தி தேவி பாண்டுவ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பாண்டுக்கு இருக்கிற ஒரு சாபம் எந்த ஒரு பெண்ண அவர் தொட்டாலும் அவர் உடனே மரணம் அடைஞ்சிருவாரு அப்படிங்கறதால குந்தி தேவிய அவர் தொடாமலே இருந்தாரு. அதன் பிறகு பாண்டுவும் மறைந்து போக குந்தி தேவி தன்னோட மந்திரங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு கடவுள்கள் மேல வச்சு அதன் பிறகு பீமா, அர்ஜுனா இவங்களை ஈன்றெடுத்தாங்க. இத்தனை குழந்தைகளை ஈன்றெடுத்தாலும் இவங்க கன்னித்தன்மை மாறாத பெண் அப்படின்னு தான் போற்றப்பட்டாங்க. அடுத்தது மண்டோதரி, ராவணனோட மனைவி. என்னதான் மண்டோதரி ரொம்ப அழகான இன்டெலிஜென்டான பெண்ணா இருந்தாலும் ராவணன் எப்பெல்லாம் தவறு செய்யறானோ அப்பெல்லாம் அவனோட வழி மாறாம அவனை திருத்துறதுலயே முற்பட்டாங்க. ராவணனோட இறப்புக்கு பிறகு அவனோட தம்பியான விபீஷ்ணாவை கரம் பிடிக்க சொல்லும் போது கூட அவங்களோட குவாலிட்டி மாறாததால இப்ப வரைக்கும் தூய்மையான பெண் அப்படிங்கிற பேரோட தான் இருக்காங்க. அடுத்தது தாரா, சுக்ரீவரோட சகோதரரான பாலிய திருமணம் பண்ணிக்கிட்டவங்க. ஒரு முறை பாலி போருக்கு போயிட்டு திரும்ப வராத காரணத்தினால சுக்ரீவர் தாராவை கரம் பிடிச்சாரு. ஆனா எதிர்பாராத விதமா பாலி திரும்ப வரவே சுக்ரீவர் தன்னோட மனைவி கூட இருக்கிறத பாத்துட்டு கோபம் கொண்ட அவரு சுக்ரீவரோட போர் புரிய ஆரம்பிச்சாரு. ஆனா தாராக்கு சுக்ரீவர் தனி ஆள் கிடையாது அப்படிங்கறது புரிஞ்சுது. எப்படியும் தன்னுடைய கணவரான பாலி அவர் அழிச்சிருவாரு அப்படிங்கறதால பாலியை விட்டு பிரியணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. இந்த ஒரு முடிவு பாலிக்கு கோபத்தை வரவழைச்சது. அதனால பாலி தாராவை கைவிட்டுட்டாரு. என்னதான் சுக்ரீவரோட தாரா சேர்ந்தாலும் தன்னோட கணவரோட நலன் கருதியே சேர்ந்தாங்க அப்படிங்கறதால அவங்க இப்ப வரைக்கும் பியூரிட்டியா கருதப்படுறாங்க. அடுத்தது அகல்யா. ரிஷி கௌதமோட மனைவியான அகல்யா ரொம்ப அழகான பெண்மணி. ஒரு தடவை கடவுள் இந்திரன் அந்த வழியா போகும்போது அகல்யாவோட அழகல மயங்கி ரிஷி இல்லாத போது ரிஷியோட உருவத்துல அவங்க கூட போய் கூடினாரு. அத பார்த்த கௌதம் ரிஷி கோபம் கொண்டு கடவுள் இந்திரனையும் கூடவே அகல்யாவையும் சாபத்துக்குள்ளாக்குனாரு. ரெண்டு பேரும் கல்லா மாறணும் அப்படின்னு. ஆனா அதன் பிறகு யோசிச்ச ரிஷி தன்னோட மனைவி எந்த ஒரு தவறும் இழைக்காமலேயே தன்னோட சாபத்தை ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சாபத்துடைய தன்மையை குறைச்சுக்கிட்டு ஸ்ரீராமர் பாதத்தை தொட்டாக்கா அகல்யா திரும்பவும் பழைய உருவத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாரு. எந்த ஒரு தவற செய்யாமலும் கணவர் சொன்ன சாபத்தை எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம ஏற்றுக்கிட்டதால அகல்யா இப்ப வரைக்கும் தூய்மையான கன்னி அப்படிங்கிற பெயரோட இருக்காங்க.